புழுதி வயலில் களையெடுக்கும் கருவி. ஒரு கருவியோட விலை வந்து 350 ரூபாய். மூணு கருவியாக வாங்கினா 1000 ரூபாய்க்கு தரும். 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். இதில் வந்து கைப்பிடி இல்லாமல் இருக்குது. மூணு கருவி இருக்குது. 8 இன்ச் அகலம் இருக்குது, 6 இன்ச் அகலம் இருக்குது, 4 இன்ச் அகலம் இருக்குது. எது வாங்கினாலும் 350 ரூபா தான். எல்லாமே ஒரே வேலைப்பாடு தான். இல்லை எல்லாமே 8 இன்ச் வேணாலும் 3 கருவி 1000 ரூபா, எல்லாமே 6 இன்ச் வேணாலும் 3 கருவி 1000 ரூபா, எல்லாமே 4 இன்ச் வேணாலும் ஒரு கருவி 1000 ரூபா. இது 4 இன்ச்சு, இது 6 இன்ச்சு, இது 8 இன்ச்சு. இதோ ஒரு ஜானுக்கு பாருங்கள், சரிங்களா? இதை வந்து நம்ம கைப்பிடி போட்டுக்கணும். இது வந்து 350 ரூபா ஒரு பீஸு. மூணாக வாங்கினா இது வந்து கொரிய சார்ஜ் வந்து தனி. இதோ பிடி போட்டுக்கு பாருங்கள், இந்த மாதிரி பிடியை போட்டுக்கணும். நம்ம பிடியை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இது மூங்கில் பிடி. இது சும்மா வீட்டில் இருக்கிற வேப்ப மரத்தில் ஒரு கிளையை வெட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பிடியை போட்டுக்கணும். இது பிடி இல்லாமல் இருக்குது, நம்ம பிடி போட்டுக்கணும். மரம் மரத்தில் போட்டுக்கணும். நேற்று கொஞ்சம் கூட வெட்டி காட்டணும் பாருங்கள். புல் இருக்கிற இடத்துல ஏறமில்ல, அதனால் வெட்டி காட்ட முடியாது. சும்மா புடிச்சி சும்மா வெட்டி காட்டுறோம் பாருங்கள். ஏற்கனவே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. வெட்டி காட்டுறோம் பாருங்கள். பள்ளம் போடலாம், வாய்க்கால் வெட்டலாம், வரப்பு போடலாம், வரப்பம் போடலாம், வாய்க்காவும் போடலாம். அதில் எல்லாத்துக்குமே பயன்படும். புல்லு இடத்துல ஏற முடியல, வெட்டி காட்ட முடியல, யாரும் கோச்சிக்க வேண்டாம். சும்மா எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க, புல்லு இடத்துல வெட்டினதை பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் புல்லு இடத்துல புளியில் வெட்டி காமிச்சிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் யாரும் சங்கடப்பட வேண்டாம். இது ஒரு கறிவோட விலை வந்து 350 ரூபா. மூணாக வாங்கினா 1000 ரூபா. எல்லாமே 8 இன்ச் வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாமே 6 இன்ச் வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாமே 4 இன்ச் வேணாலும் வாங்கிக்கலாம். எது வேணாலும் ஒரே விலை தான். 350 ரூபா. மூணு பீஸாக வாங்கினா 1000 ரூபாய்க்கு தரலாம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனி. வேறு ஏதாவது சைக்கிள் கலவெட்டி ஏதாவது வாங்கினீங்கன்னா இது டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் சேர்ந்தாப்பில் வந்துடும். இதுக்கு வாடகை தனியாக வராது. ரைட்டாக அப்புறமா கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.